இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னோம். நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோமோ அதனுடைய நோக்கம் சரிவர வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், தனித்து ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தோ அந்த அதனுடைய உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ மட்டும் களம் கண்டால் போதாது. பொது மக்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய வீட்டு உரிமையாளர்களை சந்தித்து இது குறித்த தகவலை வலியுறுத்த வேண்டும். கடந்த 1-2 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய ராயப்பட்ட பகுதியில் திருவல்லிக்கேணி பகுதியில் கடுமையான தண்ணீர் பட்சம், கடுமையான சிரமத்திற்கு நம்முடைய மக்கள் ஆளானார்கள். பாதிக்கப்பட்டது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அப்ப அதையெல்லாம் உணர்ந்து இந்த செய்தியை பொதுமக்கள் இதை எப்படியாவது தங்களுடைய வீடுகளிலே இந்த மழைநீர் சேகரிப்பை வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அதனுடைய ஒரு முதற்கட்டமாக அதற்குரிய ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த ஒரு பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். எங்களுடைய இந்த பிரச்சார பயணத்தில் நீங்களும் இணைந்து இது எங்களுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் எல்லா மக்களுடைய நன்மையை கருதி இஸ்லாத்தை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் என்பதே பிறநலம் நாடுவதுதான் என்று சொன்னார்கள். இந்திய நாடு சுதந்திரப்பட்ட இந்த நாளில் முஸ்லிம்களாகிய நாங்களும் பிற மக்களுடைய நலத்தை நாடக்கூடியவர்கள்தான் என்பதை வெளிப்படுத்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இதை சிறப்பாக தொடர்ந்து செய்ய பொதுமக்களாகிய நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்கிற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன். பொதுமக்களுக்கு போற வர்ற மக்களுக்கு விளக்கி சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க கொடுங்க. இருக்கக்கூடிய பின்னாடி சகோதரர்கள் முன்னாடி வந்திருக்காங்க, நோட்டீஸ் கொடுக்குமா பொதுமக்களுக்கு சொல்லி. தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் நமது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வீடுகளில் தண்ணீர் சுரக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும். தண்ணீர் வரக்கூடிய வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு
இல்ல இது கவர் ஆகிற மாதிரி போடணும், இந்த இடத்தை கவர் பண்ற மாதிரி. இல்ல இல்ல பேக் சைடு, பேக் சைடு எதுக்கு? இது மைக் மைக் சரியில்லைங்க. சல்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு அளப்பரியது. அந்த பங்களிப்பை நினைவு கூறும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு விதமான சமுதாய பணிகளை இந்த ஜமாத்தின் சார்பாக நாங்கள் செய்து வருகிறோம். பல இடங்களில் இரத்த தான முகாம்களையும் இரத்த கொடையாளர்களை சேகரிக்கக்கூடிய முகாம்களையும் நடத்தி வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக மழைநீர் சேகரிப்பு தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரச்சாரம் என்பது ஒரு மாத காலம், ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 வரை தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக பொதுமக்களை நேரடியாக சந்தித்து, தனித்தனியாக வீடுகளில் சந்தித்து மழைநீர் சேகரிப்புடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் எடுத்து சொல்லி இந்த மழைநீர் சேகரிப்புக்குண்டான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். இது தென்சென்னை மாவட்டத்தில் உள்ள ஏறக்குறைய 26 கிளைகளிலும் இந்த பணி இன்றைய தினம் துவங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல்கட்டமாக தான் இன்றைய தினம் மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதை செய்வதற்குண்டான காரணம், இஸ்லாம் அடிப்படையிலே இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பதே பிறருடைய நலத்தை நாடுவதுதான், பிறருடைய நலத்தில் அக்கறை கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்பதை பறைசாற்றுவதற்குரிய தினம் இன்றைய சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்திற்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த பயணத்தை நாங்கள் இங்கே தொடங்கியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் காதர் மொய்தீன், தென்சென்னை மாவட்ட செயலாளர். வரமுடியும்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டம் சார்பாக இன்று முதல் ஒரு மாத பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். என்ன பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய, மக்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மழை நீர், குடிநீர் என்கின்ற அந்த பிரச்சனைதான். நமது வீடுகளில் போதிய அளவு குடிநீர் இல்லாத காரணத்தினால், உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால் நாம் அவ்வப்போது அவதிப்படுவதை கண்கூடாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இதன் அடிப்படையில் இந்த தண்ணீர் பிரச்சனையை முற்றிலுமாக போக்குவதற்கான முயற்சிகளில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் தற்பொழுது ஈடுபட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் நமது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடர்ச்சியாக நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த தண்ணீர் பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியும். அதற்குண்டான முயற்சியில்தான் முதல் கட்டமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாத பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். நான் இப்ப அனுப்புறேன், லேடிஸ் வந்து பிரியா, ஆமா சுபாஷ், இப்ப இருக்கிறவர் வந்து சுபாஷ்ன்றவரு தான் இருப்பாராம். பிரியான்றவர் மத்தியானத்துக்கு மேலதான் வருவாங்களா? இந்த மாதிரி பிளட் பேங்க்ல பேசுறாங்க, நம்ம தமிழகத்தை வந்து பேசுறேன்றாங்க. அவர் பேர் வந்து மன்சூர் பாய், கொஞ்சம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போன போட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு தண்ணீர் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இருக்கின்ற காரணத்தினால் நாம் இது அதிகமாக கவனம் செலுத்தி இந்த செயல்பட்டத்தை, இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நமது வீடுகளில் உடனடியாக அமல்படுத்தப்பட்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தேவையான அந்த செயல்பாடுகளையும் தமிழ்நாடு தலைவர்மா தென்சென்னை மாவட்டம் வழங்குவதற்கு நாங்கள் உங்களிடத்தில் நேரடியாக வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பொதுமக்களாகிய நாம் அனைவரும் நமது அமல்படுத்துவதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்று முதல் ஒரு மாத பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நமது வீடுகளில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு உள்ளாகின்றோம். இந்த சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாம் நமது வீடுகளில் அமல்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உங்களுடைய வீடுகளில் மிக விரைவாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை அமல்படுத்துவதற்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த ஆகஸ்ட் மாதம்
செப்டம்பர் மாதம் இந்த இரண்டு மாதத்திற்குள் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தினோம் படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மழைநீர் சேகரிக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்துவிடலாம். அப்படி மழைநீரை நாம் சேகரித்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனையில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமல்படுத்துவதற்குண்டான பிரச்சாரத்தை பொதுமக்களுக்கு நேரடியாக துண்டு பிரசுரங்கள் மூலமாக போஸ்டர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக இந்த செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் ஒரு மாத கால பிரச்சார பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நமது வீடுகளில் அமல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதுபோன்ற தண்ணீர் கட்டுப்பாடுகளில் இருந்து தண்ணீர் பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளலாம். அதற்குண்டான ஒரு வழியாக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இதை அமல்படுத்துவதற்கு பெரிய அளவில் பொருளாதார செலவு ஒன்றும் கிடையாது. நாம் நமது வீடுகளிலேயே இதை அமைத்துக் கொள்ளலாம். அதற்குண்டான விளக்கங்களை நாம் பேனர்கள் மூலமாக தருகின்றோம். மேலும் உங்களுக்கு அது மாதிரியான விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் எங்களை நீங்கள் அறிகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்களையும் செயல்பாடுகளையும் அதனுடைய வழிமுறைகளையும் உங்களுக்கு நாம் குண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் நேரடியாக சொல்லித்தரவும் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாம் நமது வீடுகளில் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அதற்குண்டான சரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இன்று முதல் ஒரு மாத காலத்திற்கு மூலமாக அமல்படுத்துவதற்காக வேண்டி பிரச்சார பணியில் இறங்கி இருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இந்த தண்ணீர் பிரச்சனை என்றுதான். இந்த தண்ணீர் பிரச்சனையை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனையில் இருந்து நாம் விடுவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு பல்வேறு வீடுகளில் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் இல்லாத காரணத்தினால்தான் தண்ணீர் தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது. அதற்குண்டான வழிமுறைகளையும் அதற்குண்டான செயல்முறைகளையும் நாம் முறையாக அறிந்து வைத்துக் கொண்டு அதன்படி நம்முடைய வீடுகளில் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதனுடைய முதற்கட்டமாக பொதுமக்கள் அனைவரும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாத கால பிரச்சாரமாக இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்று முதல் செப்டம்பர் 15 தேதி வரை இந்த பிரச்சாரத்தை செய்ய இருக்கின்றோம். துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக பேனர்கள் மூலமாக இந்த திட்டத்தை மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நாங்கள் களம் இறங்கி இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அமல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I'm going to go to the hospital.
மழைநீர் சேகரிப்பு தீவிர பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் நோக்கம் வளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செலவு சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லாத விவகாரம் தான். இப்போது நமக்கு பல பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை நம் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர்கள் மழை சேகரிப்பு திட்டத்தை ஏற்படுத்தினால் தண்ணீர் பஞ்சம் அடுத்து வரக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ¿Qué es lo que
Thank you.
இந்த பேரணி எப்போ சொல்லும்? இல்லை, பேரணி வந்து பசங்க யாரும் ஒன்றும் வரலை. ஏன்னா அந்த மலை ஸ்கூல் வந்து போயிருக்காங்களா, யாரும் வரல. அந்த பசங்க வந்துட்டாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கு. தகவல் கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம டீஷர்ட்டோட அப்படி போகிற மாதிரி வர வாங்க
சொல்லுங்க